இன்னுமே புகழப்பட்டு தான் வந்துகிட்டு இருக்காரு ஏன்னா சிவாச்சார அளவுக்கு எந்த நடிகருமே என்னச்ச கதாபாத்திரங்களில் நடித்ததும் கிடையாது இனிமேலும் நடிக்க போகிறதும் கிடையாது அந்த அளவுக்கு நடிப்புலகில் மகா கலைஞனாக இருக்கார் இன்றைக்கி பல நடிகர்கள் பல விருது வாங்கலாம் ஆனால் நடிப்புக்காக சிவாச்சார அளவுக்கு எந்த நடிகருமே அதிகப்படியான விருதுகள் வந்து வாங்கினது கிடையாது இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லப்போனால் செவாலியர் விருது நடிகர் தடகம் இதை தான் நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய அதே நேரத்துல சிவாஜ் சார சில பேர் வந்து மிகையாக நடிக்கிறாரு அதாவது ஓவர் ரைட்டிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சில கூட்டம் வந்து சொல்லிட்டு தான் இருந்துச்சு ஆனால் மக்கள் சொல்றத பத்தி ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா நடிகர்களை விமர்சிக்கவங்க தான் மக்கள் அதனால பிரச்சனை கிடையாது ஆனா சிவாஜ் சார் கூட நடித்த பல நடிகர்கள் சிவாஜ் சார் ரைட்டிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா சிவாஜ் சாரோ தன்னை மாச்சிக்கொள்ளவே இல்லை அப்படி சிவாச்சார் கூட காலங்காலமாக பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவரை பார்த்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கேட்டார் கேட்டது ஒரு பக்கம் இருந்தாலுமே அது எப்படி கேட்கணும் அதை யார்கிட்ட கேட்கணும் அவருக்கு தெரியலை அதுக்கு சார் சரியான பதிலடி வந்து கொடுத்துருந்தாரு இப்போ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ அப்படி கேட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அது யார் அப்படின்னா நடிகர் சோ ராமசாமி தான் சிவான் சார் கூட நடிகர் சோராமசாமி ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு காட்சியில் சிவான் சருடைய நடிப்பை பார்த்து படப்பிடிப்பு தடத்தில் இருந்த எல்லாருமே கைதட்டி பாராட்டினாங்களாம் ஆனால் அங்கே இருந்த ஷோ மட்டும் அமைதியாக இருந்திருக்காரு அதை சிவாந்த் சார் பார்த்துட்டே இருந்திருக்காரு உடனே அங்கே இருந்த ஷோவை ஒரு அறைக்குள்ளே வந்து சிவாஜ் சார் அழைச்சிட்டு போயிருக்காரு அங்கே போய் சிவாஜ் சார் ஷோவை பார்த்து நான் நடித்த அந்த காட்சி உனக்கு பிடிக்கலை அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே சோ ஆமாம் சார் ஓவர் ராட்டிங் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு சிவாஜ் சார் வீரபாண்டிய கட்டமை படத்தில் ஜாக்சன் துறையிட்ட நான் வசந்தம் பேசுறது உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே சோ பிடிச்சிருக்கு ஆனால் அதுலேயும் கொஞ்சம் ஓவர் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ சிவாஜ் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து சோவுக்கு பிடிக்காமல்லாம் நடிக்க முடியாது அப்படி நடித்தேன் அப்படின்னா மக்கள்கிட்ட என்னால் செல்ல முடியாது பொதுவான ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அளவு இருக்குது அதை கொடுத்தா மட்டும்தான் நான் மக்கள்கிட்டையே சென்றடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவர் நடித்த அந்த கட்டபொம்மன் காட்சியை நான்கு விதமாக நடித்து காட்டியிருக்காரு அதாவது ஹாலிவுட் நடிகர் அந்த காட்சியை நடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அதே காட்சியை இப்போ சொன்னார் பார்த்திங்கன்னா இந்த ஷோ இந்த ஷோவே நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை அவர்கிட்டயே நடித்து காமிச்சிருக்காரு இதை பார்த்த ஷோவுக்கு பிரமிச்சு போய் இருந்து கண்ணீரே வந்துருச்சான் அதற்கு பிறகு சிவாஜ் சாரை எங்கேயுமே ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னதே கிடையாதான் பாருங்கள் சிவாஜ் சார் எப்படி சோவுக்கு பதிலடி கொடுத்துருக்காருன்னு பாருங்க எனக்கு இந்த நிகழ்வை பார்க்கும்போது வா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு சரி ஓகே இப்போ நீங்கள் இது பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சிவாஜ் சாரோடைய இந்த பதிலடி எப்படி இருந்துச்சு இப்படி அவர் கேட்டிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் விடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி